ஒரு பயங்கரமான கைவிடப்பட்ட ஒரு காலேஜ்ல இருந்த ஒரு செக்யூரிட்டி அங்கேயே இருந்து போக காலப்போக்கில் நிறைய அமானுஷமான விஷயங்களை அந்த இடம் பக்கமா இருந்தவங்க சந்திச்சிருக்காங்க. நிறைய ஆபத்துகள் நிறைஞ்ச இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வாசுப்ரோ டீமோட போயிருக்காரு. ஆனா ஆரம்பத்திலே அங்க கேட்ட நிறைய சத்தங்கள் அவங்கள பதற வைக்குது. இந்த பில்டிங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல தெரியும், ஆனா ரொம்ப நாளா இங்க வரல பல காரணங்கள். இது ரொம்ப டேஞ்சர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால இதை ஒரு நாள் பக்காவா வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். நிறைய வினோதமான சத்தங்கள் கேட்க எல்லாரும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க கேட்ட சத்தங்கள் மட்டும் இல்லாம அங்க நடக்க ஆரம்பிச்ச சம்பவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அதிக பயத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட மிரண்டு போற சம்பவங்கள் நடக்க வாசு ப்ரோ அங்க கம்யூனிகேட் பண்ண பாக்குறாரு. அப்பதான் இந்த அதிர்ச்சியான விஷயத்த கவனிக்கிறாங்க. உங்க பேர் என்ன தெரி? உள்ள நுழையும் போதே இவ்வளவுதான் இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ஹலோ வெளியிலேயே நிறைய கொடூரமான சத்தங்களோட அங்க ஒரு உருவத்தையும் பார்த்ததும் வேற லெவல் பதட்டத்துல இருக்க உள்ள போக டிசைட் பண்றாங்க. அப்பதான் இந்த பயங்கரமான சம்பவம் நடக்குது. உள்ள போயிடலாம், இங்க ஞானா மேலதான் இருக்கு, டக்குன்னு மேல போய் பாத்துருவோம். கீழே கேக்குது. எங்ககிட்ட வர முடியுமா உங்களால? செம்ம ஸ்பீடா போகுதுல. எல்லாருமே சம பதட்டத்துல இருக்க அங்க கேக்குற சத்தங்களும் ரொம்பவே பயங்கரமா இருக்க அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ஃபர்தரா போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வேற லெவல் ஆபத்தான விஷயங்களை அவங்க சந்திக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கேப்சர் பண்ணுங்க. அங்க நடக்கிற மிரண்டு போற சம்பவங்களால எல்லாருமே பயங்கர குழப்பத்துல இருக்க வாசு ப்ரோ பேச முயற்சிக்கிறப்பதான் இன்னுமே அதிர வைக்கிற விஷயங்களை கவனிக்கிறாங்க. நான் உள்ள வரலாமா? நான் உள்ள வரது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பயப்பட போறது இல்ல, நான் உள்ள வரேன். இப்போ உள்ள வரேன் சொல்றேன்.
அழுகுற ஓலம் ப்ரோ. அவங்கள சுத்தி வர அமானுஷமான சம்பவங்கள் நடக்க எல்லாருமே பயங்கர பதட்டத்தோடைய அங்க இருக்கிற இடங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வந்துருங்க ப்ரோ, வந்துருங்க ப்ரோ. இந்த பில்டிங் வேணாண்டா, வேற ஏதாவது நல்ல இடத்துல எடுத்துக்க வேண்டாம். இந்த பில்டிங் நமக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து கேட்டுருக்கோம். வேற ஆத்மாடா, வேற ஆத்மாடா, இது வேற ஆத்மாடா. இது கண்டிப்பா இது மாதிரி நடந்ததே கிடையாது. அவ்வளோ ஆக்ரோஷம் தாப்பா அவங்களுக்கு. என்னடா நடக்குதுங்க? வாசு ப்ரோ அங்கே பேச முயற்சி பண்ணுறப்ப அங்கே கேட்குற சத்தங்களும் ரொம்பவே வினோதமாக மாற லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அங்கே நடக்கிற விஷயங்களை கவனிக்கிறப்ப தான் பக்கத்தில் வராங்க ப்ரோ. பயப்படாத புருஷன், பயப்படாத வாசு. யாருமே காணா கேக்குதுரா வாசு. இங்க பாரு டோர் ஆடுதுரா. ஐயோ ஐயோ, உங்க பாரு வாசு டோர் அடிக்குதுரா. ஐயோ வாசு, ரொம்பவே பக்கத்துல அந்த உருவம் நிக்க ஒரு கட்டத்துல லைட் ஆன் பண்றப்ப வினோதமான முறையில அந்த உருவமும் மறைஞ்சு போகுது. ஆனா அங்க இருக்கிற இடங்களை ஃபர்தரா எக்ஸ்ப்ளோர் பண்றப்பதான் இதுவரைக்கும் சந்திக்காத சம்பவங்களை கவனிக்கிறாங்க. வேலை வாங்கடா. யாரோ கழுத்து நெரிக்கிற மாதிரி சவுண்டு, வேடா இருக்கு, ரொம்ப வேடா இருக்கு. இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத அளவுக்கு அதிகமான ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு. எங்களால் உங்ககிட்ட பேசக்கூட முடியல. எதனா ஒன்று சைமன்டேனியஸாக நடந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ரூம் பக்கமா தான் நிறைய கொடூரமான சத்தம் வருதுன்னு தெரிஞ்சதும் அந்த ரூம் குள்ள போகிறப்பதான் அந்த இடத்துல நடந்த கடைசி கட்ட சம்பவங்கள் வேற லெவல்ல பதற வைக்குது. பயங்கரமா நிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கோங்க. கை ஓகே அப்படியே நில்லுங்க. நான் சுத்தி எதுவும் தெரியுதான் பாக்குறேன். அப்படியே அசையாம இருங்க. உங்களை மாதிரி ஆவிங்க கிட்ட பேசுறதும் உங்களை வந்து மீட் பண்றதும் தான் எங்களோட வேலையே. அதனால நீங்க எங்களை தப்பா நினைக்க வேணாம்.
நடந்த சம்பவங்களை விட எக்ஸ்ட்ரீமான விஷயங்களை இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிருக்காரு. அடுத்த பாட்டுக்கு யாரெல்லாம் வெறித்தனமா வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு மிரட்டலான வீடியோல பாக்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் signing off.